ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப்பை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி 1 hour இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 5 days வந்துட்டு இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15-minute சார்ட். அண்ட் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் இந்த மாதிரி ஒரு செகண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதில் வந்துட்டு நம்மளோட லெவல்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோஸில் வந்துட்டு நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்ஸில் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது ப்ளஸ் நம்மளோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமே நமக்கு வந்துட்டு எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா இன்னும் என்எஸ்சி சைட்லேருந்து அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோஸில் என்எஸ்சி ஐ மீன் வந்துட்டு எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா இருக்க போகிறதில்லை. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம வந்து எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா பார்க்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ தம்னையில் எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, அது ஒரு ஃபிக்ஸ்டு தம்னையில். ஸோ அதை எடிட் பண்ணால் லேட் ஆகும், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் அதை அப்டேட் போட்டுருவேன், ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஃபர்தராக எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு மாதிரி சைடுவேஸில் ஒரு டவுன் சைடு மண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் நமக்குன்னு எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வரல. ஸோ அதை வந்ததுக்கப்புறம் தான் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு கொடுத்ததுனால ப்ராபபிளி இந்த ட்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா ஒரு டவுன் சைடு மூவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப 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 குரூஷியல். ஸோ அது கிளியராக வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்கே கிளியராக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி, இஃப் இன்கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்லைட்லி வந்துட்டு ஒரு செல்லிங் சைடு எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ இஃப் இன்கேஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸுங்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சஸ்க்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸுங்கிறது எக்ஸ்பைரி டே அப்படிங்கிற காரணத்தினால எக்ஸ்பைரி டே பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்னிக் என்ன, அது எப்படி ஷோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி எஜிஸ் நிஃப்டி எங்கே ஓப்பனிங் ஷோ பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எஜிஸ் நிஃப்டி அரௌண்ட் வந்துட்டு 18,205, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பார்த்தேன் 18,250 காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ 18,200 நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் இந்த பாயிண்ட்ஸ் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நேற்று இன்னோட க்ளோசிங்லேருந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 80 பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் கேப் அப் அப்படிங்கிறது எஜிஎஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எஜிஎஸ் நிஃப்டி ஒரு சைடு இண்டிகேட் பண்ணோம்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி ஓப்பன் ஆகுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இப்போலாம் ஒரு கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸுங்கிறது கொஞ்சம் விகரஸாக ஓப்பன் ஆகுது. எஜிஎஸ் நிஃப்டி ஒரு பாயிண்ட்ல ஷோ பண்ணுறாங்க, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் டவுன் கொடுத்து வேறு இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேஷன் அப்படிங்கிறது வழக்கமாக நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா நான் 980க்கு மேலே மாற்றிட்டேன். நல்லா முன்னாடியே போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2 or 3 days பார்த்தீங்கன்னா 980க்கு மேலே தான் நான் வந்து நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டே போடுறேன். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் என்னன்னா நான் வந்துட்டு மார்க்கெட் அப்பா டவுன் அப்படிங்கிறது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை தான் சொல்கிறேன், புது வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்.
நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷனும், அதே மாதிரி ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா ஒரு டவுன் சைடு மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் அப் இந்த சென்ஸ் மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சு கேப் அப் இருக்கணும். இப்போ காட்டுற மாதிரி ஒரு 80 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு கேப் அப்பே கிடையாது, இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் தான். ஸோ எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபைன், ஸோ இது நிஃப்டிக்கானது. அண்ட் அதே மாதிரி ஆப்ஷன் செயினில் போய் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே ஷோ ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருந்தலாம். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் செயின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்கான ஆப்ஷன் செயின். ஸோ இதில் பார்க்கும் போது நமக்கு கால் ஆப்ஷன் செயலே இருக்கிறதுலே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அரௌண்ட் 18,300 பில்ட் ஆகியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு வந்துட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18,300 உட் பி ஆக்ட் அஸ் அ ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன் செயலில் எந்த பாயிண்ட்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 18,000, ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் 18,000 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இங்கே இருக்குது. ஸோ 18,000ங்கிற இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் அஸ் அ ஹியூஜ் சப்போர்ட். ஸோ மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸ் மேலே போனாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 18,300 வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேயே நான் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாலும் கூட மார்க்கெட்ஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் இது கீழே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இப்போ இதே மாதிரி இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்டை தாண்டி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஸோ அரௌண்ட் ஒரு 18,000க்கு மேலே தான் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 18,300 18,000க்குள்ளே தான் நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலி எக்ஸ்பைரி டே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் லைக்லி நமக்கு வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்லேருந்துமே நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சோனுக்குள்ளே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கான மார்க்கெட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைன், ஸோ இது நமக்கு நிஃப்டிக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியும் ஒரு தடவை பார்த்துருந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, ஸோ ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ், ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் போட்டு க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஐ மீன் வந்துட்டு ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் ஆகி ஹை அண்ட் செகண்ட் ஹை போயிட்டு இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து நெக்லைன் போட்டு க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதை பார்க்க வந்தமே நமக்கு தெரியுது இது வந்துட்டு ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நெக்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அரௌண்ட் இந்த ரீஜியன் கிட்டே நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த நெக்லைனை கட் பண்ணட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு செல்லிங் சைடு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நெக்லைன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 41,650 கிட்டே வராங்க. ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் 41,650 கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவை நம்மளால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், 41,372. ஸோ இதை கட் பண்ணாங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டவுன் சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி அப்சைட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும். ஸோ சிம்பிள், ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப நான் பெரிய ஒரு அப்சைட் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த இன்றைக்கான ஹை, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஹைங்கிறது ஒரு ரெண்டு தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ மேபி இந்த பாயிண்ட்டை கட் பண்ணோம் நம்ம வந்துட்டு இனிமே ஒரு ஃபர்தரான அப்சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 41,650 வச்சுக்கோங்க. அது கீழே சஸ்டெயின் பண்ணால் புட் ஆப்ஷனும், அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் கால் ஆப்ஷன் செல்லையும் போகலாம். இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான மார்க்கெட்ஸோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்ஸில் இது மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோஸ் முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு நம்பர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி 5th touches வந்துட்டு நிஃப்டியில் பிரேக் ஆகியிருக்கு ப்ரோ, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இப்போ இந்த ஸ்பெஷல் கிளிப்பு. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டுருந்தலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 30 மினிட்ஸ் சார்ஜ். ஸோ ஜஸ்ட் நான் 30 மினிட்ஸ் சார்ஜ் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இவர் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரு ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ நம்ம முன்னாடியே வந்துட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நான் க்ளியர் கட்டாக சொல்லியிருப்பேன் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு எப்படி பிரேக் அவுட் ஆகும், எந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் நீங்கள் யாரும் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை என் கார்ட்ஸ்லேயோ அந்த வீடியோஸை கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் 3rd touchில் நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 1st, 2nd அண்ட் 3rd touchில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதே மாதிரி 5th touchை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் அந்த ஒரு ட்ரெண்ட் லைன்ஸை நமக்கு வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளோட தியரி படி இங்கேருந்து மார்க்கெட்ஸ் டவுன் சைடில் தான் வரணும், ஓகேங்களா? பட் அதுக்கு எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்ஸ் டவுன் சைடில் வரும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸ்லும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இன்னும் டேட்டாஸ் இல்லை, டேட்டாஸ் வந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம். ஸோ டேட்டாஸ் இன்னும் வராத காரணத்தினால நம்மளால் கிளியர் அண்ட் கட்டாக இந்த வியூவுமே சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோலேருந்து நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மேக்கம் ஷேர் பண்ணிருங்க. உங்களோட தொழில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கான சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.